அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முன்பு புதிய கல்வியாண்டில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று ஒத்திவைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதலேயே கோடை விடுமுறையும் அளிக்கப்பட்டது பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டதால் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர ஆயத்தமாகியும் வருகிறார்கள் முன்னதாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரலாறு காணாத வகையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நிலவி வந்தது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்தும் கூறப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் பள்ளிகளானது ஜூன் ஆறாம் தேதி முதல் துவங்கும் என கல்வித்துறையும் அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் தற்போது பள்ளிகள் திறப்பை மேலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்தும் குரல்கள் எழுப்பப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நிலவிய வரலாறு காணாத வெப்பம் நீங்கி தற்போது பல இடங்களிலும் கோடை கனமழை பெய்தது தற்போது வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கடும் கோடை வெப்பமும் நிலவுகிறது இவ்வாறு நிலையற்ற வானிலை நிலவுவதாலும் ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் துவங்கினால் அடுத்த ஒரு நாள்தான் பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதலேயே பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இதன் இ இந்த எல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் உள்ளதில் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது